thank you ஞானவேல் இயக்கத்தில் சூர்யா மணிகண்டன் லிஜோமோ ஜோஸ் ரஜிசா விஜயன் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட பல நடிப்பில் உருவாக்கியுள்ள படம் ஜெய்பீம் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ள ஜெய்பீம் இன்றைய இளைஞர்களுக்கு ஒடுக்கப்பட்ட பிரிவினர் மீது நடத்தப்படும் வன்கொடுமைகளை கண்கூடாக காட்டியுள்ளது இப்படம் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட திரைப்படம் என்பதால் கதாநாயகன் கதாநாயகி மற்றும் வழக்கறிஞர் ஆகியோரது பெயர்கள் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் இந்த படத்தில் காட்டப்பட்ட ராஜா கண்ணு மீது பொய் போடப்பட்டு போலீஸ் சித்திரவதையில் உயிரிழந்தார் இந்த வழக்கில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டது ராஜா கண்ணுவின் மனைவி பார்வதி தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தற்போது தான் மிகவும் வறுமையில் இருப்பதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பார்வதிக்கு நடிகர் ராகவால் ஆரன் சொந்த செலவில் வீடு கட்டி தருவதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பதிவில் செய்யாத குற்றத்திற்காக சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு ராசா கண்ணு கொல்லப்பட்டுள்ளார் அவரது மனைவி பார்வதி அம்மாவின் இன்றைய வாழ்க்கை நிலையை தனியார் யூடியூப் சேனலில் பார்த்தபோது என்னை பெரிதும் பாதித்தது அவர்களின் மூலம் மேலும் விவரங்களை கேட்டறிந்ததும் கூடுதலாக துயருற்றேன் பார்வதி அம்மாவிற்கு எனது செலவில் வீடு கட்டி கொடுப்பதாக உறுதியளித்திருக்கிறேன் கண்ணுவின் மனைவி பார்வதி அம்மாவின் வறுமை நிலையினை என் கவனத்திற்கு கொண்டு வந்த யூடியூப் குழுவினருக்கு என் நன்றிகள் இருபத்தி எட்டு வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு கொடூரமான துயர நிகழ்வை இன்றைக்கு தமிழகம் முழுக்க ஜெய் ஜெய்பீம் படக்குழுவினருக்கும் ஜெய்பீம் படத்தை உயர் ஏரிய கலைப்படைப்பாக மாற்றிய சூர்யாவுக்கும் ஜோதிகாவிற்கும் இயக்குநர் தாசை ஞானவேலுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களும் நன்றியும் என்று ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார்